எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி. காவிரி நதிநீர் பிரச்சனை, நான் அது சம்மந்தமாக பேசுறதுக்கு வரல. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு சாதாரண பொதுமக்களை தாக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு. நம்ம பிரச்சனையை எடுத்து கையாளுறதுக்காக தான் நம்ம ஓட்டு போட்டு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம கோரிக்கைகளை அவங்கக்கிட்ட வைப்போம், அவங்க இதுக்காக பேசி ஒரு தீர்வை கொண்டு வரட்டும். அதை தவிர்த்துட்டு ஒரு நாள் வேலைக்கு போனேனா கூட குடும்பம் நடத்தவே கஷ்டப்படுறேன், இயல்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். சாதாரண பொதுமக்களை தாக்குறது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்படி தாக்கப்படுற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவங்கள நேசிக்கிற, அங்கே வரவை காத்துக்கிட்டு இருக்க பெரிய குடும்பம் இருக்கு. இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய அன்பு பரிமாற்றம் நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். நமக்குள்ளே இருக்கிற இந்த பகைமை உணர்ச்சிங்கிறது காலங்காலமாக திணிக்கப்பட்டுருச்சு. அதை நம்ம உணரணும். எனக்கு என் மொழிங்கிறது என் தாய் மாதிரி, நான் எங்கள் அம்மா மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அதே மாதிரி தான் நாங்கள் உங்கள் மொழியும் உங்களையும் மதிக்கிறோம், நேசிக்கிறோம். இந்த பிரச்சனையை எடுத்து அரசாங்கம் கையாளட்டும், இல்லை நம்ம கோரிக்கையில் அரசாங்கத்திட்ட வைப்போம். இந்த பகைமை உணர்ச்சியை மறப்போம், வன்முறையை கையவிடணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சாதாரண மக்களை தாக்காதீங்க, ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு, கஷ்டமாகவும் இருக்கு. நன்றி.